வணக்கம் நண்பா. இப்போ நான் ஜஃப்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறேன்? நான் வந்து கொழும்புக்கு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு கொழும்புக்கு போகிறதுக்காண்டி வந்திருக்கேன். சரி, ஓகே, நான் டிக்கெட் எடுக்கலாம்னு போனேன். பயணம் நின்றுச்சு, கால் பண்ணி கேட்டேன். ஓகே, நேராக வந்தால் டிக்கெட் எடுக்கலாம், டிக்கெட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன செஞ்சேன், டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி போய்கொண்டிருக்கேன். சின்ன லைன் சின்ன வெயிட்டிங்கும் செய்யத்தான் வேணும். நார்மலாக நான் பார்த்தோம்னா ஜஃப்னாலிருந்து கொழும்புக்கு ஒரு நாளைக்கு 3 ட்ரெயின் போகுது. அது விடி 6:10 இன்டர்சிட்டி, 9:45 ஜால் தேவி, 1:30 ஏசி எக்ஸ்பிரஸ். நான் டிக்கெட் எடுக்க வந்திருக்குது ஏசி எக்ஸ்பிரஸுக்கு. சரி, எனக்கு காசை கொடுத்த பிறகு 2800 நான் கொடுத்த 2500. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் 1 வீக் முதல் வரைக்கும் 2200 தான் இதில் நான் வந்து ட்ராவல் பண்ணினேன். ஸோ என்ன, திருப்பி ஏடிஎம் மிஷினை காட்டுறேன்னு யோசிக்கலாம். நான் 2500 தான் கொண்டு போனேன். அப்போ திருப்பி வந்து ஏடிஎம் மிஷினில் காசு எடுத்துகிட்டு போக வந்து என்ன டிக்கெட் வந்து பண்ணவருக்கு முடிஞ்சிருமான்னு சொன்னாங்க. சரி, ஓகே, காசுக்கு வெயிட் பண்ணி காசை எடுத்துக்கொண்டு திருப்பி ஜஃப்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன். சரி, என்ன செய்கிற, ஒன்று செய்யலாம். நாட்டில் மேலே வந்து எல்லாமே ஒரு நாளுக்கு நாள் விலை இன்க்ரீஸ் ஆகி கொண்டு இருக்க கட்டாயம் டிக்கெட்டு கூடும். இதில் இருக்கிற டைம் ஷெடியூல் இன்டர்சிட்டி இண்டியன் கொண்டாவில் நிற்குமா? இது வரைக்கும் கொண்டா நிற்கும். எத்தனை மணிக்கு கொண்டாவில் நிற்குமோன்னா? இங்கே அடிக்கிறது அதுலேயுமே வரலாம். எல்லாம் ஒரே ரேட் தானே? ஒரு மாதிரி டிக்கெட் எடுத்தாச்சு. நம்மளை பார்த்தா எனக்கு A34 நம்பரில் வந்து டிக்கெட் வந்திருக்கு. ஜஃப்னாவில் வந்து இந்த சிட்டி வந்து ஏசி 1:30, கோண்டாவில் 1:20 வருமானு சொன்னாங்க. ஸோ நான் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தபடியே வெயிட் பண்ணேன். ஹலோ நண்பா, வணக்கம். நான் கொழும்பு போகிறதுக்காண்டி வந்து நிற்கிறேன் கோண்டா ஸ்டேஷனில். 1:25 ட்ரெயின் வருமானா? இந்த சிட்டி என்ன வரையில் அப்படியே ஜஃப்னா டவுன், அதுலேருந்து 1:30 அப்படியே வலிக்கிறோம். போயிட்டு அப்படியே கொழும்பு போய்க்கு என்ன மாதிரி லொக்கேஷன், இந்த மாதிரி என்ன இடங்களில் நிற்கிது, என்ன மாதிரி பண்ணால் இருக்குது, அந்த சம்மந்தமாக இந்த வீடியோ நாங்கள் போடுவோம். ஒரு மாதிரி வெயிட் பண்ணி கொண்டு கேட்க சின்ன சத்தம் ஒன்று கட்டிச்சு. பார்த்தா அந்த ஏசி எக்ஸ்ப்ரெஸ் வேறு லெவல் ஸ்பீடில் வந்து கொண்டு இருந்துச்சு. அந்த காட்சி தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. கிட்ட வரையில் நான் பக்கத்தில் இந்த வீடியோ எடுக்கவே கை உதர்ற மாதிரி ஏண்டா நல்ல ஒரு ஸ்பீடில் தான் அது வந்து கொண்டிருந்துச்சு. சரி, ஓகே, இப்படியான ஸ்டேஷனில் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துருவாங்க. இப்போ நின்ற உடனே எந்த புக்ஸுக்கு ஏறையிலுமோ அதை ஏறிட்டு அப்புறம் அப்படியே நாங்கள் நடந்து போய்க்கொள்ளலாம். சரி, அப்படி நான் உள்ளுக்கு போகணுன்னு பார்த்தா எஃப், ஆனால் என்ன நம்பரே, ஸோ அது ஒரு தொங்கலில் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுற இடத்து இருக்கும், இல்லாட்டி என் பண்ணுற இடத்து இருக்கும். ஸோ ஜஃப்னா ஸ்டேஷன் உடனே வந்திருந்தானே. அப்போ நான் வெயிட் பண்ணி அடுத்த அப்பார்ட்மெண்ட் சீட் இருக்கிற இடத்துக்கு நான் போனேன். சூச்சவன் மணி அந்த கதை வந்து ஓப்பன் ஆகும். செம ஏசியாக இருந்துச்சு, நல்ல கம்ஃபர்டபுளான சீட் பார்க்க அழகாகவும் இருந்துச்சு. ஏன்னா கூட இந்த ரெயின் வந்து சூஸ் பண்ண ஃபாரினர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே இந்த ரெயினை வந்து கொஞ்சம் வேறு லெவல் நீட்டாக தான் வச்சுருக்காங்க. மற்ற இந்த சிட்டி ஜால்டவியோட ஒப்படைக்க இது கொஞ்சம் நீட்டாக அழகாகவும் இருந்துச்சு. இதில் ஒரு சின்ன சீட் இருக்கும், இதில் வந்து நாங்கள் இப்போ ரிலாக்ஸ் பண்ணலாம், வியூவை பார்க்கலாம். அதுக்காண்டி இந்த சீட்டை வந்து அவங்க விட்டுருக்காங்க. அப்படியே நார்மலாக ஜஃப்னா டவுன் வந்துட்டு, ஸோ நான் இந்த சீட் நம்பர் ஏ என்னபடியே நான் அடுத்த கட்டத்துக்கு ரங்கி போயே ஆகணும். ஸோ நான் உடனே ரங்கிட்டு அப்படியே நேராக போனேன். எல்லா கிரௌண்டும் அவசர அவசரமாக ஏறிக்கொண்டு இருந்தாங்க. ஏ தம்பி தம்பி இடிக்கிற மாதிரி வந்து அக்கா இடிக்கிற மாதிரி வந்தால் இடிபடுதில்லை. நான் அப்படியே நைஸாக ரெண்டாவது ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க. அதனால் வந்து இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் தொங்கலாக இருக்கிறபடியாக நான் வேக வேகமாக நடந்து போய்கொண்டு இருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஜஃப்னாவில் தான் கூட மோஸ்ட்லி நிறைய பேர் ஏறுவாங்க. அதுக்கப்புறமா பவுனியா அன்றாபுரத்துலேயும் வந்து கிணவர் இறங்குவாங்க, கிணவர் ஏறுவாங்க. ஸோ ஒரு மாதிரி நான் வந்து ஏறிட்டேன். ஏறி வந்து இந்த சீட்டில் இந்த பேக்கை வச்சுட்டு நார்மலாக அந்த இந்த சீட்டில் இருந்து கொண்டு வியூவில் பார்த்து கொண்டு இருந்தேன். அப்படியே சும்மா செல்ஃபி மாதிரி பார்த்தேன்னு இந்த மத்தியே என்னால் பார்க்கலாம் இருந்துச்சு. அப்படியே பிறகு வியூவை பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு அப்படியே நைஸாக வியூவுக்கு பார்த்தேன். ஆனால் நல்ல வியூவாக இருந்துச்சு. இப்போ தான் ஜஃப்னாண்டபடியே நார்மலாக
எல்லாருக்கும் தெரிஞ்ச இடங்களாகவும் இருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும். நார்மலாக ட்ரெயின் கொடிகாமத்தை நோக்கி போய் கொண்டு வந்து, இது வந்து கைதடி பாலம், கைதடி பாலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கு. நல்ல வழியாக இருந்துச்சு. ரெயினில் போயிக்கும் நம்மளை பஸ்ஸில் போகிறதுக்கும் ட்ரெயினில் போயிக்கும் அப்படி ஒரு ரெயினில் இருந்ததை ரசிக்க ஒரு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதை நீங்கள் ரசிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். வேறு லெவலில் ஸ்பீட்டில் போகுது அப்படி வவுனியாக வரையினவங்களா நல்ல அவங்க ட்ரக் இருக்கிறபடியாக நல்ல வேறு லெவலில் தான் ஸ்பீட்லாம் போவாங்க. இப்போ நான் நார்மலாக அவங்களுக்கு ஒரு விஷயம்னு சொல்கிறேன். இப்போ நார்மலாக ஜெஃப்ரான்லேருந்து கொழும்பு, கொழும்புலேருந்து ஜெஃப்ரான் அந்த ஒர்க் பண்ணுறாக்களுக்கான ஸ்பெஷலாக வந்து 10-24 வந்து வலிக்கிற மாதிரி கொழும்பில் இருந்து வெள்ளிக்கிழமையும், அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இரவு 10-24 வலிக்கிற மாதிரி செட்டப்பும் இப்போ ரயில்வேயால் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க. அதுவும் ஒரு வேறு லெவல் தான். அப்படியே நான் சீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் முன்னே பார்த்தீங்கன்னா கால் வைக்கிறதுக்கு ஒரு இடம், இது சாப்பிட்றதுக்கு ஒரு நீட்டான ஒரு இடம் ஒன்று கொடுத்துருக்காங்க. நாங்கள் சாப்பாடை வாங்கி இதில் வச்சு சாப்பிட்டு கொள்ளலாம். அப்படி இங்கே உள்ள கேன்டீனும் இருக்குது, ஸோ நீங்கள் சாப்பாடு கொண்டு வரதிலும் வாங்கி கொள்ளலாம். அப்படியே மெது மெதுவாக கொடிகாமத்துக்கு வந்து நின்றுச்சு. ஏண்டா ஜாழ்ப்பாண ஸ்டேஷனுக்கு அப்புறமா நிற்கிற இடம் கொடிகாம ஸ்டேஷன். ஸோ கொடிகாமத்தில் நிற்கிறார்கள், அதில் வந்து ஏறிக்கொள்வாங்க. நார்மலாக இந்த சாவச்சிட்டி சைட் தென்முராட்சியில் இருக்கிறார்கள் வந்து கொடிகாம ஸ்டேஷன்லாம் மோஸ்ட்லி ஏடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து அந்த இடத்த வந்து நிற்குது. அப்படியே கொடிகாம ஸ்டேஷன்லேருந்து மெது மெதுவாக நான் வெளியில் வந்து அந்த வியூ எடுக்கிறதுக்கான வந்தேன். அது ஒரு இப்படியோ ட்ரெயின் ஓடைக்க கொஞ்சம் ஃபோனை வச்சுருக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நல்லா இருந்துச்சு. இந்த வியூவை பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்படியே மெது மெதுவாக கொடிகாமத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வேறு லெவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு பீச்சுன்னு சொல்ல இல்லாது ஒரு அப்படியே பீச்சோடு சேர்ந்த ஒரு சின்ன ஒரு இடம் மாதிரி ஷேப்பில் நல்ல அழகாக இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் இந்த இடம் வந்து ஆனரவில் இருக்கிற அந்த சைட் ஏண்டா கொஞ்சம் தூரத்தால் பார்த்தீங்கன்னா அந்த உப்பளம் இருக்கிற இடம் அதில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இது ஆனரவோட சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல தான் இந்த ட்ரெயின் வந்து இப்போ போய்கொண்டிருக்கு. நல்ல ஒரு வியூவாக இருந்துச்சு இந்த இடம். நம்மள இந்த இடத்துல உப்பளம் செய்வாங்க, அதில் செய்கிற இடம் வந்து கொஞ்சம் தூரத்தில் தெரிஞ்சிச்சு. ஸோ இது ஆனரவிலேருந்து இப்போ நாங்கள் கிளிநொச்சி நோக்கி போய்கொண்டிருக்கோம். ஏன்னா அடுத்த ஸ்டேஷன் வந்து நிற்கிறது கிளிநொச்சி ஏத்தன்ருக்கும். இந்த ஆனர உப்பளம் ஒரு வீடியோவில் செய்கிற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, நான் பார்க்கலாம். யா அப்படியே இப்போ கிளிநொச்சி ஸ்டேஷன் வந்துட்டு அதில் அப்படி ஆக்களை ஏற்றி கொண்டு அப்படியே போய் என்னடா திடீர்னு முருகண்டி வந்திருக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க. முருகண்டியில் வந்து இன்னும் ஒரு ட்ரெயின், அதாவது வந்து கொழும்புலேருந்து வர ட்ரெயின் ஒன்று வந்தபடியாக அப்படி முருகண்டியில் வந்து வெயிட் பண்ணி அந்த ஒரே ட்ரக் இருக்கபடியாக சைட்டில் நின்றால் தான் அடுத்த ட்ரக்கில் போகலாம். ஸோ வெயிட் பண்ணி அந்த ட்ரெயினை எஃப்ரா நோக்கி போன பிறகு நான் வந்த ட்ரெயின் வந்து மெல்ல வேணா முருகண்டிலேருந்து பவுனியா நோக்கி நகர ஆரம்பிக்குது. நம்மளா வாஷ்ரூமை பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் இருக்குது. ஏனெண்டா கொஞ்சம் நீட்டாக ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட வரபடியாக இதில் வந்து வாஷ்ரூம் வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தாங்க. அப்படியே போய் கொஞ்சம் ஈவினிங் ஆகிறபடிய கொஞ்சம் லைட்டாக பசிச்சுது. கண்ணீருக்கு போய் ஒரு டீயும் ஒரு ரோலும் எவ்வளவு, ஒரு டீ 100 ரூபா, ஒரு ரோல் 100 ரூபா. ஸோ 200 ரூபா. முந்தையெல்லாம் இந்த காசுக்கு நிறைய விஷயம் வாங்கிக்கொள்ளலாம், ஆனால் இப்போ என் காலத்தில் ஒன்றுமே செய்யலாம். அப்படியே நாங்கள் வெயிட் பண்ணிக்கொண்டு இந்த கேன்டீனை வியூவை பாருங்கள். நம்மளை அதில் ரோல் இருந்துச்சு, பன் ஐட்டம், டீ, சோடா ஐட்டம் அந்த ஃப்ரிட்ஜுக்கு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் அழகை ரசித்து டீயை குடித்து பார்த்து கொண்டிருந்தேன். அப்படியே வந்து அடுத்த கட்டம் வவுனியாவுக்கும் கிளிநொச்சிக்கும் இடையில் இருக்கிற வியூவை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அப்படியே கிட்ட வவுனியா கிட்ட போயிட்டு வவுனியா ஸ்டேஷன்லேயும் வந்து கொஞ்சம் பேர் இறங்கினாங்க, கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்படியே வவுனியா ஸ்டேஷன்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து அன்றாபுர ஸ்டேஷனில் தான் நிற்கும், இடைக்க நிற்காது. அப்படி ஏதாவது ட்ரெயின் ஜெஃப்ரா நோக்கி ஏதாவது வருது அப்படின்னு சுச்சுவேஷனில் மட்டும்தான் நிற்கும், மற்றபடி நிற்காது. இதை இன்னும் நீங்கள் உள் வியூவை பார்த்துக்கொள்ளலாம். உள்ளுக்கு ஒரு டிவி ஒன்று போட்டிருப்பாங்களா, அதில் அனிமலின்ட வீடியோஸ் மற்ற ரயில்வே சம்மந்தமான வீடியோஸ் அப்படி போடுவாங்க. மற்ற ஒவ்வொரு ஸ்டேஷனும் வேறு வேறு
அங்கே இன்னும் ஒரு டீ மாதிரி ஒன்று இருக்கும். அதிலிருந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஷன் வரும், அடுத்து என்ன ஸ்டேஷன் போகும், அது சம்மந்தமான விஷயங்களை வந்து அதில் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் அனுராபுரம் நோக்கி போகிற அந்த வியூவை நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் கீழே இந்த வியூவை பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீட், வேறு லெவல் ஸ்பீடில் இப்போ போய்கொண்டிருக்கு ட்ரெயின். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அனுராபுரம் நோக்கி மௌனியாலேருந்து போய்கொண்டிருக்கேக்க கூட வந்து வீடுகள் வந்து இடக்கிட சின்ன சின்ன வீடுகள் வந்து வந்து போகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் அப்படியே நல்ல ஒரு பசுமையான இடமே இருக்கும். அந்த பசுமையான இடத்துக்கு நடுவில் ஒரு வீடு கூட இப்படி இதில் இருக்கிறவங்க வந்து விவசாயத்தை நம்பி வாழ்கிற மக்களாக தான் இருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த இடங்களுக்கு நீங்கள் நோம்பலாக பார்த்த தெரியுது இந்த வியூவில் கூட வயல்வெளிகள் சம்பந்தமான இடங்கள் இங்கு காணப்படுது. வயல்வெளி விவசாயம் செய்யும் சம்பந்தமான வயல்கள் தோட்டங்கள் கூட நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது, வாழை மரங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. ஸோ இந்த இடங்களை கூட அனுராபுரத்தில் இருக்கிற டவுன் சைட்டை தாண்டி அது சைட்டில் இருக்கிற ஆக்கள் வந்து கூட விவசாயத்தை நம்பி வாழ்கிற மக்களாக தான் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது இந்த பச்சை பசையிலண்டு உடைய வயல்வெளி வேறு வேறு லொக்கேஷனில் தெரியுது. ஸோ அந்த அன்றாபுரம் போகிற வவுனியாவில் இருந்து அன்றாபுரம் போகிற அந்த இடங்கள் கூட நாங்கள் வந்து இந்த வயல்வெளிகள் சம்மந்தமான இடங்கள் தோட்டங்கள் சம்மந்தமான இடங்களை வந்து நாங்கள் பார்த்துக்கொண்டு வியூ பண்ணி நல்ல ஒரு அந்த இயற்கை அழகை ரசித்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி அந்த இயற்கையான அந்த வயலண்டை அழகை ரசித்து கொண்டு நல்ல சாங்ஸ் கேட்டுட்டு போக நல்ல ஒரு ஒரு ஃபீலை கொடுக்கும். அப்படியே அன்றாபுரத்தை நோக்கி ட்ரெயின் வந்து அன்றாபுரத்தில் நின்றுச்சு. வேலை சைட்டில் பார்த்தோம்னா ட்ரெயின் மாதிரி தான் ஒரு சேஃபான ட்ரெயின் தான், ஆனால் அதில் வந்து இந்த போயிருந்தவங்களுக்கு தேவையான அந்த டீசல் அது சம்மந்தமான எரிபொருட்கள் சம்மந்தமான ஒரு தாங்கியை கொண்டு அந்த ட்ரெயின் வந்து அன்றாவர ஸ்டேஷனில் இருந்து அந்த ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு போய்கொண்டு இருந்துச்சு. அப்படியே அன்றாவதுபுர ஸ்டேஷனில் இருந்து மெது மெதுவாக ட்ரெயின் வந்து அடுத்த குருநாகல் ஸ்டேஷன் நோக்கி போக ஆரம்பிக்குது. நீங்கள் அந்த அன்றாவர ஸ்டேஷனை பார்த்தா தெரியும் ஒரு பெரிய ஒரு புகையிறது நிலையம். மற்ற புயிர்தங்கள் நிலையங்களோடு ஒப்பிடும்போது அது ஒரு பழமை வாய்ந்த புகையிறது நிலையம் என்று கூறிக்கொள்ளலாம். அது குருநாகல், அன்றாபுரம், கொழும்பு, அதே போல் ஜாழ்ப்பாணம் ஒரு பழமையான புகையிறது நிலையம். ஆனால் அன்றாபுரம் வந்து ஒரு இஸ்கேந்திர நிலையமாக இருக்கக்கூடிய எந்த நேரமும் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் வந்து அந்த அன்றாபுர நிலையத்துக்கு வந்து தான் போகணும் என்ற ஒரு முக்கியமான ஒரு இஸ்கேந்திர நிலையம். பழைய காலத்தில் பார்த்தாலும் இந்த அன்றாபுரம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றாபுரத்தை விட்டு இப்போ நாங்கள் ட்ரெயின் குருநாகல் நோக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாகி ஒரு அந்த வியூவை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. திரண்டு ட்ரெயின் வந்து நின்றுச்சு. அப்போ வந்து பார்த்தோமே நிற்கிதுன்னு நானும் இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் வந்து பார்க்க அது வந்து இன்னொரு ட்ரெயின் அது சைட்லேருந்து வருது, அதால் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். இது கல்கமுகம், கல்கமுகன்ற இடத்துல தான் வந்து இந்த ட்ரெயின் எங்களோட ட்ரெயின் வந்து நின்றுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ட்ரெயின் வர்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். மிக கொஞ்சம் ஸ்லோவாக தான் முதல் ஸ்டார்ட் ஆகி ரெண்டு ட்ரெயின் அப்படியே மூவ் ஆகுது. போக போக அந்த ஸ்பீடும் வந்து உங்களுக்கு கூடுறதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். நாங்கள் ஜஃப்னாலேருந்து கொழும்புக்கு போகிற சந்தர்ப்பங்களில் எப்படியும் ஒரு பகல் நாங்கள் வலிக்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டு மூன்று இடத்த இப்படி வேறு ட்ரெயின் வர்றதுக்கான வெயிட் பண்ண வேண்டி வரும். நாங்கள் பார்த்தோம்னா கொழும்புல இருந்து ஒரு 11:50 இன்டர்சிட்டி எடுத்தோம்னா வவுனியா இல்லையண்டா
அங்களை அது சைட் ஸ்டேஷனில் ஒருக்கா ஒரு ரெயின் க்ராஷ் பண்ணும் மோஸ்ட்லி, இல்லைன்னா ரெண்டு தினம். ஆனால் ஜெஃப்னால் இந்த போகும்போது பகல் டைம் ஒரு மூன்று நாலு தினம் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்க வேண்டி வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சுது கல்கமுவா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ட்ரெயின். அப்படியே கல்கமோ பகுதி நிலையத்தை தாண்டி வரைக்கும் அப்படி சின்ன குளம் ஒன்று இருக்கும், அதையும் பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. அப்படியே கல்கமோவை தாண்டி அந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கு, பார்க்கக்கூடிய இருக்குது. அப்படியே மக்கள் நடந்து வீட்டை போகிறாங்க, அதெல்லாம் ரயில்வேஸ்டேஷன் இறங்கி அந்த வியூ நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. அப்படியே அந்த குளமும் வந்து எங்களை விட்டு பாஸ் ஆகுது, நல்ல அழகான குளம் உண்டு. மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே அதை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஒரு நாலரை அஞ்சு மணி அந்த டைம் ஆகுது. அப்படியே ஒரு நைஸாக சின்ன தூக்கம் உண்டு போட்டுட்டு அப்படியே ஈவினிங் அந்த சன்லைட்டாக அது சூரிய வெளிச்சத்தை பார்க்குறதுக்காண்டி வெளியில் போனேன். அது ஒரு அந்த மாலை நேர மயக்கம் அவ்வளவு அழகாக இருந்துச்சு. இளையராஜா சாங்ஸ், ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் கேட்டுட்டு இந்த அழகை நாங்கள் ரசித்தோம்னா இன்னும் வேறு லெவல் ஃபீல் ஒன்றை கொடுக்கும். இதோட இந்த ஈவினிங் டைம் ஒரு மலைச்சாரல், ஒரு நார்மலாக மழை பெய்யுமே இருந்தாலும் அது அந்த நாங்கள் இந்த ட்ரெயில்வேல நாங்கள் அனுபவிக்க வேணுமெண்டா, நாங்கள் ட்ரெயிலில் போக வைக்க ஒரு மழை பெய்யுமே இருந்தால் அது இன்னுமே ஒரு வேறு லெவலில் ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஃபீலையும் கொடுக்கும். இந்த நேரத்தில் வந்து ட்ரெயின் வந்து அடுத்த கட்டத்தில் வேறு ஸ்பீடில் போகிறத நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. எவ்வளோ ஸ்பீடாக அது வந்து அப்படியே இந்த வேகம் வந்து அவ்வளவு வேகமாக இருந்துச்சு, அது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு உணரும். அப்படியே அன்றாபுரத்தில் அந்த கல்கமுவை பாஸ் பண்ணி நாங்கள் இப்போ குருநகரை நோக்கி போகிற அந்த காட்சி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. டேக்க குருநகர் போக முதல் அப்படியே இருட்டிட்டுது. அந்த நேரம் வந்து ஒரு ட்ரெயின் ஒன்று வரதே இருந்து பாஸ் பண்ணி அடுத்ததாக அதிலிருந்து பச்சை அந்த லைட் எரிஞ்சு அந்த ட்ரெயின் பாஸ் பண்ண அப்புறம் அந்த போகிற அந்த காட்சி தான் இருக்கு. சைட்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் இதை வடிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வளைவு ஒன்று கேட்க அந்த ட்ரெயின் திரும்பிக்க ஒரு பாம்பு நெளிஞ்ச மாதிரி ஒரு ஷேப்பில் இந்த ட்ரெயின் போய்க்க அந்த வியூ வந்து அந்த சைட்லேருந்து பார்க்க வேறு லெவல் அழகாக இருந்துச்சு. இதுலேருந்து சைட்ல நிற்கிறது கொஞ்சம் ரிக்ஸ் தான், ஆனால் அந்த காட்சியை பார்க்குறதுக்காண்டி அதை எடுக்கலாம், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வியூ பார்த்திங்கன்னா சூரியன் அப்படியே மறை ட்ரெயின், அதுவும் ஒரு நல்ல ஒரு அழகாக இருந்துச்சு, பார்க்க ஆசையாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வந்தோம்டா குருநாகல் ஸ்டேஷன் வந்துட்டோம். குருநாகலில் இனி குருநாகல் வந்துட்டாவே அங்களை இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு கொழும்பு போகிறன்ற ஒரு ஃபீலுக்கு நாங்கள் வந்துடுவோம். குருநாகல் போயிருந்த நிலையத்தை கடற்கிற இந்த காட்சி, இதுவும் ஒரு பெரிய ஒரு மையப்புள்ளியான ஒரு இடம்தான் குருநாகல். நிறைய பேர் கொழும்புக்கு இந்த குருநாகல் இருந்து வேலைக்கு வருவாங்க. இதனடா பற்றியா நீங்கள் யோசிப்பீங்க, இதை வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து ட்ரெயின் நின்று போகும்போது இதை இதுக்குன்னு ஒரு வேலைக்கு அமர்த்தியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஏசியை வந்து அது தகுந்த விதத்தில் கூட்டி குறைஞ்சிருக்கான்றதை வந்து இந்த ஏசி செக் பண்ணுறது சம்மந்தமான பாக்ஸாக தான் இது இருக்குது. அப்படியே ட்ரெயினுக்குள்ளே இருந்து அடுத்து ட்ரெயின் க்ரஷ் பண்ணுறதை வந்து சின்ன ஒரு வியூவாக அதை நான் எடுத்திருந்தேன். அந்த அங்கு குழம்புற உதிரியில் குழம்பாத மாதிரி எடுத்திருந்தேன். நேரம் 7:25 ஆகுது. குருநாகலுக்கு அடுத்ததாக வந்து இந்த பொல்காவில் போயிருந்த நிலையத்தில் வந்து ஆக்களை ரக்கிட்டு அப்படியே மேலே மேலே வந்து
கொழும்பு நோக்கி இந்த போயிருதம் போகிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பொல்காவில் அந்த ஸ்டேஷனை தாண்டி போயிருக்கு அந்த சின்ன பாலம், அதுக்கு அங்கே அந்த ரெயின், அந்த ரெண்டையும் ரெண்டு ரெயினும் போயிருக்க அந்த வியூவும் வந்து நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்க விளங்கும். இது வந்து கூட வந்து குருநாகலில் இருந்து வேலைக்கு நிறைய பேர் கொழும்பு வரக்கூடிய அந்த இந்த ட்ரெயினில் வந்து வேலைக்கு கொழும்புக்கு வேலைக்கு வந்துட்டு போகிறார்கள் தான் வந்து மெட்ரோ ரெயின், இந்த லோக்கல் ரெயின். இந்த பக்கத்தில் ஒரு மாதத்துக்கு மாவட்டம் ஒரு அந்த ரெயின் தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம். நான் அப்படியே அந்த வாசல்லேருந்து அப்படியே அழகை ரசிக்கணும்னு எனக்கு ஆசை. அப்போ அந்த வியூலேருந்து ரசித்து நல்ல காற்று வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. காற்று வாங்க போனேன் நல்ல கவிதை வாங்கி வந்தேன் என்ன மாதிரி இருந்துச்சு. அப்படியே கொழும்பு நோக்கி வந்து ஒன்று இருக்கு, வேறு ரெயின் ஒன்று பாஸ் ஆகுது, வேறு வேறு ஸ்பீட்டில் போகுது. அப்படியே மண்டல திரைப்படத்தில் ட்ரெயின் பாஸ் ஆகும் இலை பா இதே ஓகே கண் பண்ணி அந்த ஒரு ஃபீல் ஆகிடுச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. அப்படியே மெல்ல வந்த அந்த ட்ரெயின் மருதானையில் வந்து ஆக்கில் ரக்கிட்டு அப்படியே மருதானையிலேருந்து கொழும்பு கோட்டையை நோக்கி புறப்பட்டு வேறு லெவலில் ஸ்பீட்டில் போகிறத பார்க்கலாம். மருதானை ஸ்டேஷனும் வந்து ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். அதுவும் ஒரு பழைய பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின அந்த கட்டிடத்தோடு சேர்ந்த மாதிரியான ஒரு கட்டிடம் தான் இன்று வரையும் இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு அழகான ஸ்டேஷன், நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சூப்பர் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஒன்று பாஸ் ஆகிறத பார்க்கலாம் வேறு லெவலில் ஸ்பீட்டில். கொழும்பு கோட்டை போயிருந்த நிலையம் அது எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும், அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் வந்து இறங்குறது பம்பளப்பட்டியில் இறங்குறபடியாக இப்போ பம்பளப்பட்டியை நோக்கி அடுத்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அங்கே தான் இப்போ இந்த புயர்தம் அதிவேகமாக செல்லுது. ஓகே, அப்படி பம்பளப்பட்டிக்கு இந்த ட்ரெயின் போகுது. நான் சொல்லுவேன், இப்போ ஒரு பட்ஜெட்டுக்கு நாங்கள் போயிட்டு வரணும் கொழும்புக்குன்னா தேர்ட் கிளாஸ் டிக்கெட் 1000 ரூபா, அது பட்ஜெட்டை நான் போயிட்டு வரலாம், அது நல்லதாக இருக்கும் பட்ஜெட்டுக்கு போயிட்டு வரேன்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரங்கிட்டேன் பம்பளப்பட்டியில். இது பம்பளப்பட்டி போயிருந்த நிலையம், இது அதுக்கு முன்னால் இருக்கிற பல மதால் வந்து நடந்து போய்கொண்டிருக்கேன். அப்படியே பழத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு அப்படியே நான் திருப்பி கொட்டுவா போய் மருதானை போகணும். எஃப்சி பார்க்க ஆசையாக இருந்துச்சு, நான் சாப்பிட டைம் இல்லை. அப்படியே பஸ்ஸால் கொட்டுவா வந்துட்டேன். ஓகே, நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு, அது உங்களோட சியா பண்ணேன். ஓகே நண்பா நண்பி, இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.